வணக்கம். இப்போ என் கையில் ஒரு கப்பு இருக்கு, அந்த கப்பு நிறைய தண்ணி இருக்கு. இந்த கப்பை எவ்வளோ நேரம் என்னால் கையில் வச்சிருக்க முடியும்? ஒரு அரை நிமிஷம், ஒரு நிமிஷம், இது டைம் கூட்டிக்கிட்டே போற போக என்ன ஆகுது? இந்த கப்பு எனக்கு வெயிட்டாக தெரிய ஆரம்பிக்குது, ஒரு பாரமாக தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் என்னால் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது, வேறு வழியில் கீழே தான் வச்சாகணும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம மனசு அப்படிங்கிற ஒரு பாத்திரத்துல உணர்வுகளை நம்ம ரொம்ப நேரம் தக்க வைக்க முடியாது. அது ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு மகிழ்ச்சிங்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு எமோஷனாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு கவலை, துக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டென்ஷன் அப்படி கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு எமோஷனாக இருக்கட்டும், எவ்வளோ நேரம் நம்ம அந்த பாத்திரத்தில் ஏந்திக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கோமோ, அதாவது எவ்வளோ நேரம் அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு அது அசௌகரியமாக மாறிட்டே தான் வருது. நல்ல நம்ம பிடிச்சமான விஷயமா இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ எப்படி ஒரு அந்த அந்த கப்பை நம்ம கீழே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றோமோ, அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற எமோஷனை கீழே விடுறதுக்கு நம்ம எப்போ தயாராகிறோமோ அப்போவே நமக்கு விடுதலை. இது ஒரு மனப்பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த கீழே விடுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணுற போது ஆன்மீக தேடல்களுக்கு கூட ஒரு இது விடுதலைக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. ஸோ இந்த சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த இந்த உதாரணம் மூலமாக நம்மளால் மனப்பிரச்சனைகளை எப்படி தவிர்க்க முடியும் அல்லது அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.